வெல்கம் பேக் டு தமிழனோர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. அதனை பற்றியான முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. அது எந்தெந்த கோயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காளம்மன் திருக்கோயில் மற்றும் ராமநாத சுவாமி திருக்கோயில், இந்த இரண்டு கோயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாங்க, மற்ற வேலைவாய்ப்பு வந்து நிறைய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது HRCE இந்த இந்து சமய அறநிலையத்திற்கு கீழே உள்ள கல்லூரிகளிலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எட்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே லிங்க்லேயே நீங்கள் TNHRCE அதாவது இந்து சமய அறநிலையத்துறையை அனைத்து வேலைவாய்ப்புமே வந்து அந்த லிங்க்கில் ஒரே லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னா அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன போஸ்ட் நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்குது, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இருக்குது, அப்புறம் அட்டெண்டர் ஒர்க் இருக்குது. சரி, இதுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 67 வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேகன்சியுமே பிரிச்சிருக்காங்க, 12 வேகன்சி ஒரு இந்த இரண்டு கோயில்கள்லையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது மாதிரியான 15 வேகன்சி 25 வேகன்சின்னு ஒவ்வொரு HRCEக்குமே ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே பிரிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரமும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மற்ற மாவட்டத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் தான் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து விழுப்புரம் ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு மட்டும் HRCE ரிலீஸ் பண்ணல, தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் இது மாதிரியான அனைத்து மாவட்டத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா வேலைவாய்ப்பை அறிவித்திருக்காங்க. நீங்கள் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பார்த்துக்குங்க. சரி, இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/11/2021 வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கான HRCEக்கான லாஸ்ட் டேட்டும், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான HRCE வேலைவாய்ப்புக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/11/2021 கொடுத்துருக்காங்க. சரி, என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம். அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் விழுப்புரம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த அங்காளம்மன் திருக்கோயிலுக்கான வேலைவாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். அடுத்தது அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருக்கோயிலில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு, அப்புறம் மல்டிபர்பஸ் ஒர்க்கர். ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு MBBS, ஸ்டாஃப் நர்ஸுக்கு டிப்ளமோ GNM, அப்புறம் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8th படிச்சிருந்தா போகும், 8th நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35 என்ன பண்ணியிருக்கலாம்னா குள்ளே இருக்கிறவங்க 35 இருக்கிறவங்கக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அட்டண்டருக்கு பார்த்தீங்கன்னா 40 இருக்கிறவங்கக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா, விண்ணப்ப கட்டணம் ஏதாவது செலுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி லிமிட்டும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த மூணு பேருக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேலரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மாத சம்பளம் வந்து 60,000, ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 14,000, அட்டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 6,000 மாத சம்பளமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கிற அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு. அதே ராமநாத சுவாமி ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 90,000, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 14,000, அட்டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 6,000 சேலரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு டேரெக்டாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. சரி, இதுக்கான போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் தெளிவாகவே இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, வரிசலாக வந்து என்னென்னா TNHRCEல என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குன்னா JTAன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இதனை பார்த்தீங்கன்னா முழு விவரம் வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக குறிப்பிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரியப்படுத்துங்க.